ஒரு திருப்பிடிக்கு மாணவனர் வணக்கம். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னு டெஸ்ட்டு போடுறது தான். அல்டிமேட்டாக சக்ஸஸ் பண்ணவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்டாலும் பரவாயில்ல, என்ன எக்ஸாமாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிசி எக்ஸாம், எந்த யூபிசி எக்ஸாம், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல, சக்ஸஸ் காரணம் மெயின் காரணம் வந்து என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, அக்யூரசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட்டு போடணும், டெஸ்ட்டு போட்டால் தான், டெஸ்ட்டு போடாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ண சரித்திரமே கிடையாது. ஏன்னா அப்போ வந்து டெஸ்ட்டு கண்டிப்பாக போடணும், அந்த டெஸ்ட்டு போடுறதுல அக்யூரேசி மெயின்டைன் பண்ணணும். அதுக்காண்டி தான் நம்ம பார்க்குறது. இப்போ நமக்கு வந்து ப்ரிலிம்ஸு ஆக்செப்டில் தான் நம்ம பேசுகிறோம், ஆஸ்பெக்டில் தான். அப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு தெர் ஆர் ஃபோர் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. ஒன் டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க, இன்னொன்று விச் இஸ் கரெக்ட் விச் இஸ் இன்கரெக்ட்னு சொல்லி கேட்பாங்க, பொறுத்துக்கு கேட்பாங்க, அப்புறம் அசப்ஷன் ரீசன்னு சொல்லி கேட்பாங்க. கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணணும். அப்போ அக்யூரேசிங்கிறது இம்பார்ட்டன்ட், டெஸ்ட்டு கண்டிப்பாக போடணும். நீங்கள் டெஸ்ட்டு போடுறதுனால இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் வந்து ரேங்க் ஹோல்டர் எடுத்திருந்தான். அந்த பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே இன்ஸ்டியூட் வந்திருக்கான், வரும்போது அவன்கிட்ட சொல்லியிருக்காங்க நீ டெஸ்ட்டுக்கெலாம் போனால் டைம் வேஸ்ட் ஆகும், நீ உட்காந்து படின்னு சொல்லியிருக்கான். அந்த பையன் அப்படியே படிச்சுட்டே இருந்திருக்கான், மார்க் கம்மியாக தான் எடுத்திருக்கான். ரெண்டாவது அதே எக்ஸாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் உட்காந்து டெஸ்ட்டுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கான், ரேங்க் ஹோல்டர் எடுத்திருக்கான். அப்போ வந்து இந்த டெஸ்ட்டு தான் முக்கியம். டெஸ்ட்டுக்கு போகணும்னா நமக்கு தைரியம் வேணும், படிச்சிருந்தால் தான் டெஸ்ட்டுக்கு போக முடியும். அதனால் டெஸ்ட்டுக்கு போகும்போது அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணாவே நீங்கள் கண்டிப்பாக நெஞ்சலாம் பாஸ் பண்ணலாம். டெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அல்டிமேட் கோல் வந்து என்னென்ன டெஸ்ட்டு தான். அதே டெஸ்ட்டு போடும்போது அக்யூரேசி மெயின்டைன் பண்ணணும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதே வந்து அக்யூரேசி தான். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுவாங்க. டிஎன்பிசிக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது, யூஎஸ்எஃபிக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக தெரியாத கொஸ்டின் திஸ் ஆர் தேட்னு சொன்னால் அட்டன் பண்ணால் தரோம், மற்றபடி தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 100 கொஸ்டின் இருக்குது, 75 கொஸ்டின் தெரியுன்னா அந்த 70 கொஸ்டினை மட்டும் போடுங்க, தெரியாத போடாதீங்க. தெரியாத போடாங்கன்னா சுத்தமாக தெரியாத போடாங்க. திஸ் ஆர் தேட் நம்ம ஒரு இதுவாக அதுவான குழப்பம் இருக்கும், இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணம் இருந்தால் நீங்கள் அதை போடுங்க, மற்றபடி போடாதீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் போடும்போது ஃப்ளூக்கில் ரைட்டாக வரதெல்லாம் நீங்கள் ரைட்டு நினச்சிட்ருக்கீங்க, அது ரைட்டு கிடையாது. இப்போ நீங்கள் 70 போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், மறுநாள் டெஸ்ட்டில் 71 போட முயற்சி பண்ணணும், அடுத்த நாள் 72 முயற்சி பண்ணணும். அப்படியே நீங்கள் மேலே வரும்போது, நீங்கள் 100 கொஸ்டினுக்கு மேலே 90 தாண்டி வரும்போது வந்துட்டீங்கன்னு வச்சுருங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட்டு மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், கீழே இறங்க உங்கள் மனசு சம்மதிக்காது. அப்போ ஒரு 90% மார்க் எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயங்கரமாக உழைக்க வேண்டியது. அப்போ அந்த மாதிரி தான் பார்க்கணும். இப்போ டெஸ்ட்டுங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த புத்தகத்துலேருந்து தான் கேட்க போகிறாங்க, இதுலேருந்து தான் கேட்க போகிறாங்க, இதுலேருந்து தான் கேட்க போகிறோம், அழகாக உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு வந்து ஒரு செமஸ்டர் எக்ஸாம் படிக்கும் போகும்போது காலையிலே எழுந்திரிச்சு படிப்போம், டெஸ்ட்டுக்கு போகும்போது உட்காந்து படிப்போம், அது அந்த மாதிரி படிச்சுட்டு வந்து 100% மார்க் எடுக்கணும். இது என்னென்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலை கூட்டி விடும். அப்போ 100 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தடவை நீங்கள் 100 எடுக்கணும் முயற்சி பண்ணுவீங்க. அப்போ அந்த டெஸ்ட்டுக்குன்னு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. இந்த டெஸ்ட்டுக்குன்னு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ டெஸ்ட்டு போடுறதில் பார்த்தீங்கன்னா அக்யூரேசி மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க, தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் போடுங்க. கொஸ்டினை நல்லா வாசிங்க, கொஸ்டினை எவ்வளோ தூரம் வாசிக்க முடியுமோ நல்லா உள்வாங்குங்க. டெஸ்ட்டு போடும்போது நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் போடும்போது, ஒரு 70 கொஸ்டின் தான் போட போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் போடும்போது கேர்லெஸ் மிஸ்டேக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கணும். அப்போ கொஸ்டினை நல்லா வாசிக்கணும், தமிழ்லையும் வாசிக்கணும், இங்கிலீஷ்லையும் வாசிக்கணும், நல்லா வாசித்து கொஸ்டினை வந்து நீங்கள் என்னென்ன அதில் செஞ்சு பார்க்குறது வைக்கிறது என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுமோ ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டான ஆன்சர் போடணும். ஒரு தப்பு வந்ததுன்னா அதை விட்டுறவே கூடாது. அதனால் வந்து அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அக்யூரசிக்கு யாருக்கு இருக்கோ அவங்க இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. அக்யூரேசி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இம்ப்ரூவ் ஆக முடியாது. அக்யூரேசி இல்லாதவங்கன்னா இப்போ 100 கொஸ்டின் போடுறாங்க, 10 கொஸ்டின் மிஸ்டேக் வருதுன்னு வச்சுக்கோங்க, 200 கொஸ்டின் போட்டால் 20 கொஸ்டின் மிஸ்டேக் வரும், 300 கொஸ்டின் போட்டால் 30 கொஸ்டின் மிஸ்டேக் வரும். அந்த பர்சன்டேஜ் லெவல் வந்து அதே மாதிரி தான் இருக்கும், 10% அவனுக்கு மிஸ்டேக் வரும். இப்போ வந்து 100 கொஸ்டின் ஒருத்தர் 50 தான் போடுறான், மறுநாள் 51 போடுவான் ரைட்டாக இருக்கும், 52 போடுவான் ரைட்டாக இருக்கும், 71 போடுவான் ரைட்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவீங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்கு வர்றவன் தான் நமக்கே தெரியும், இந்த குரூப் 4 குரூப் 2 இல்லை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருப்போம், நம்மளால் தாங்கவே முடியாது, சாவர வரைக்கும் நமக்கு மறக்காது அந்த கொஸ்டின். அப்போ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் யார் காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம தான் காரணம். அப்போ நம்ம கொஸ்டினை உள்வாங்காமல் வேகமாக அவரை வாசித்து போட்டுருவோம். அப்போ வந்து கொஸ்டினை நல்லா உள்வாங்கி அக்யூரேசி மெயின்டைன் பண்ணுங்கள். அக்யூரேசி இருந்தால் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து பாருன்னு சொல்லலாம். அதனால் தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுங்கள், தெரியாத கொஸ்டின் திஸ் ஆர் தட் அட்டன் பண்ணலாம், அதுக்கு நல்ல ரீசன் இருக்கணும்.
இல்லைன்னா அதையும் அட்டன் பண்ணக்கூடாது. அப்போது உங்கள் லெவலை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். இப்போ அக்யூரசி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ டெஸ்ட் பேஜுக்கு முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா அக்யூரசி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேஜ் எதுக்கு அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவலை ரைஸ் பண்ணுறதுக்கு தான் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். நீ கிறிஸ்டி ஒன்றுமே தெரியாது, கிளாஸ் அட்டன் பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு கிறிஸ்டி தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம தான் படிக்கணும்னு சொல்லி படிக்க ஆரம்பிப்போம். மேக்ஸ் வந்து ஒன்றுமே தெரியாது, கிளாஸ் அட்டன் பண்ணிடுவோம், கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், நம்ம தான் படிக்கணும்னு. கிளாஸ் அட்டன் பண்ணுற எல்லோரும் பாஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணுற எல்லோரும் பாஸ் பண்ணுவாங்க, உறுதியாக பாஸ் பண்ணுவாங்க. அப்போ அல்டிமேட் கோல் எங்கே இருக்குன்னா டெஸ்ட் பேஜில் தான் இருக்குது. ஆனால் டெஸ்ட் பேஜ் போகிறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். அப்போ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணால் நமக்கு தைரியம் வேணும். என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. அப்போ சப்ஜெக்ட் ஒரு 10 யூனிட் இருக்குன்னா டிஎன்பிசிக்கு 10 யூனிட் நமக்கு தெரியணும். அப்போ அந்த 10 யூனிட் தெரியும் போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா அந்த நம்ம தான் படிக்கணும் ஒரு எண்ணம் வரும், அது கரெக்டான புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு வரணும். அப்போ என்ன புக்கை படிக்க போகிறோம், ஸ்கூல் புக்கு தான் படிக்க போகிறோம் ஃபுல்லாக. அப்போ வந்து கிளாஸ் பேஜுங்கிறது ஒன்லி கான்ஃபிடென்ட் லெவலை ரைஸ் பண்ணுறதுக்கு தான். இப்போ நான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, பாலிட்டி அட்டன் பண்ணிட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஜாக்ரபி அட்டன் பண்ண நம்பிக்கை, அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ரைஸ் ஆகும். பிறகு ஏ டு இசட்டு நமக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக அட்டன் பண்ணிடணும், ஒரு நாள் கூட லீவ் எடுத்துடக்கூடாது. ஒரு நாள் லீவ் எடுத்தாங்கன்னா முந்தின நாள் ஏதோ நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிரும். எல்லா நாளும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா கான்ஃபிடென்ட் லெவல் ரைஸ் ஆகிடும். இப்போ கிளாஸ் பேஜுங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்கு சிலபஸ் படி கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்ருவாங்க. அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எல்லாமே முடிச்சுட்டாங்க, இப்போ நம்ம தான் படிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கிடைக்கிறதுக்கு தான் கிளாஸ். டெஸ்ட் பேஜ் தான் என்ன கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, எந்த ஏரியாவில் ஸ்ட்ரென்த் இருக்குது, எங்கே எந்த வீக் இருக்குது, ஸ்ட்ரென்த்தான ஏரியாவை அப்படியே மெயின்டைன் பண்ணணும், வீக்கான ஏரியா அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே வரணும். அப்போ டெஸ்ட் பேஜுக்கு போனால் தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே ஸ்ட்ரென்த்தாக இருக்கோம், எங்கே வீக்காக இருக்கும்னு. அதே டெஸ்ட் போடுறதுல அக்யூரஸியாக போட்டுட்ருக்கணும். அப்போ வந்து டெஸ்ட் பேஜ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட், வேறு எதுவுமே இம்பார்ட்டன் கிடையாது. அல்டிமேட் கோல் என்ன கேட்டிங்கன்னா டெஸ்ட் பேஜ். இப்போ எல்லாருமே டெஸ்ட் பேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்ச போதில் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 100 பேர் இருப்பான், டெஸ்ட் அட்டன் பண்ணால் 80 பேர் வருவான், அடுத்த நாள் 70 பேர் வருவான், அடுத்த நாள் 60 பேர் வருவான். ஏன்னா பயம் டெஸ்ட் எழுதுறதுக்கு. இப்போ அப்படி இல்லை, கிளாஸில் 200 பேர் இருந்தனா டெஸ்ட் பேஜுக்கு 500 பேர் வர்றான். அப்போ அவனுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் இருக்குது, தைரியம் இருக்குது, அதனால் டெஸ்ட் பேஜ் போடுறான். டெஸ்ட் பேஜ் போனால் உறுதியானது. இப்போ இந்த குரூப் 4 பாஸ் பண்ணால் எல்லாருடைய வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை என்னென்னா டெஸ்ட் பேஜ் தான். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருடைய வார்த்தையிலும் வரக்கூடிய என்னது டெஸ்ட் பேஜ் தான். இப்போ டெஸ்ட் பேஜை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும், கரெக்டான புக்கில் ஃபாலோ பண்ணணும், ஃபுல் மார்க் எடுக்கணும். ஏன்னா நமக்கு சின்ன சின்ன யூனிட்டாக தான் வைக்காங்க. ஒரு டெஸ்ட்டுன்னு எடுத்திங்கன்னா டிஎன்பிசியே ஒரு 30-40 டெஸ்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ 40 ஒரு பங்கு தான் ஒரு நாளைக்கு டெஸ்ட் வைக்காங்க. அது இன்னும் வரக்கூடிய டெஸ்ட், இன்னும் நம்ம இன்ஸ்டியூட்டில் போடக்கூடிய டெஸ்ட்டுங்களா மினிமம் 2 நாள் கேப் வைக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும், ஃபுல் மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரைஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு நாள் கேப் வைக்கிறோம், அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துனாலும் மறுநாள் அவனால் டெஸ்ட் போட முடிய மாட்டேங்குது. அப்போ 2 நாள் போது அவன் வந்து எப்படியாவது சமாளித்து வந்து டெஸ்ட் போட்டுருவான். அதனால் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த டீம் ஒர்க், டெஸ்ட் பேஜ் வரும்போதே உங்களுக்கு ஒரு டீம் கிடைக்கும். ஏன்னா இந்த டீம் ஒர்க்குங்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு புக்கு படித்தேன், அந்த புக்கில் வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நீங்கள் யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, உங்கள் அப்பா கூட இருக்கலாம், அம்மா கூட இருக்கலாம், அல்லது பிரதர் கூட இருக்கலாம், சிஸ்டர் இருக்கலாம், ஃப்ரெண்டு கூட இருக்கலாம், யார் கூட ஒரு 5 பேர் எடுத்துக்கிடுங்க, ஒரு 5 பேர் கூட யார் கூட நீங்கள் அதிகமாக டைம் சொல்லுவீங்களோ அவங்களுடைய கலவையாக தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் பார்த்தேன். அதே மாதிரி தான் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய 5 நபர் யாராக இருக்கும்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தீவிரமாக படிக்கக்கூடிய ஆளாக இருக்கும். அப்போ அந்த 5 பேர் கூட இருக்கணும், அந்த 5 பேருடைய கலவையை நம்ம ஆயிடுவோம். அதுதான் அந்த டீம் ஒர்க். அப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம நல்லாவே படிக்கலனாலும் நல்லா படிக்கக்கூடிய டீமில் போய் சேர்ந்துருக்கணும். அப்போ டீம் ஒர்க் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா உங்கள் சப்ஜெக்டை கிளாரிட்டியாக படிக்க வைக்கும். ஒரு சப்ஜெக்டை மேட்டாப்லாம் படிக்கக்கூடாது, ஒரு காலத்தில் மேட்டாப் படித்தாங்க. இப்போ வந்து கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த சப்ஜெக்ட் மேக்ஸ் படிக்கிங்கன்னா கிளாரிட்டி முக்கியம். கிளாரிட்டி மீன்ஸ் கான்செப்டை தெளிவாக உள்வாங்கிவிடணும். ஏன் எதுக்குன்னு கேட்டால் கான்செப்ட். ஏன்னா அப்போ வந்து கிளாரிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கிளாரிட்டி நல்லா படிங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிப்பாய் கழகன் இருக்குது, ரஷ்யா புரட்சின்னு இருக்குது. சிப்பாயை வந்து புரட்சின்னு சொல்ல மாட்டாங்க, சிப்பாய் புரட்சின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சிப்பாய் கழகம் வந்து சப்ரஸ் பண்ணிப்பாங்க, அதாவது அடைக்கிடுவாங்க பிரிட்டிஷ்காரன். தோல்வி சிப்பாய் கழகங்கிறது ஒரு போராட்டம் வந்து தோல்வியில் முடிஞ்சால் கழகம் சிப்பாய் கழகம், வேலூர் கழகம். ஒரு போராட்டம் வந்து வெற்றியில் முடிஞ்சுன்னு ரஷ்ய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, புரட்சி. அப்போ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ அந்த கிளாரிட்டி எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டீமாக வந்து படித்தா தான் கிளாரிட்டி கிடைக்கும். தனியாக படிக்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்காது, ஒரு சின்ன டவுட்டை பெருசாக்கி விட்டுறணும். அப்போ வந்து முக்கியம். இப்போ கிளாஸ் பேஜுங்கிறது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், ஓகே இதுதான் சிலபஸ் இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்குது நம்ம படிச்சுட்டோம் அப்படிங்கிறது. டெஸ்ட் பேஜுங்கிறது உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன வீக் என்ன அனலைஸ் பண்ண சொல்லும். டீம் ஒர்க்காக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்ம சப்ஜெக்டில் கிளாரிட்டியாக மாறிடலாம். கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டீம் ஒர்க்குங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே நெக்ஸ்ட்டு
ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் பேஜுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டப்பானையில் தண்ணி பிடிக்கிற மாதிரி தான். நம்ம டெஸ்ட் போடும்போது ஒரு சில மிஸ்டேக் வரும். இப்போ ஒரு வரலாறில் டெல்லி சுல்தானில் ஒரு தப்பு வந்ததுன்னு வச்சுக்கங்களேன், வீட்டில் போய் உட்காந்து டெல்லி சுல்தானை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அந்த இடத்துல மிஸ்டேக் வராது, வேறு ஒரு இடத்துல மிஸ்டேக் வரும். வரலாறில் பார்த்தீங்கன்னா முகலாயரில் ஏதாவது மிஸ்டேக் வரலாம், அதை போய் திரும்ப படிச்சுட்டா அதில் மிஸ்டேக் வராது. ஏன்னா திரும்ப வேறு ஒரு இடத்துல தப்பு வரலாம், அதையும் திரும்ப போய் படிச்சுட்டா மிஸ்டேக் வராது. இப்படியே நம்ம டெஸ்ட்டு போடும்போது நமக்கு எங்கெல்லாம் மிஸ்டேக் வருதோ அதை ஃபுல்லாக ரெக்டிஃபை பண்ணணும். அப்போ ஓட்டப்பானையில் தண்ணி பிடிக்க முடியுமா? முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, மிஸ்டேக் வரக்கூடிய ஏரியாவெலாம் அடைக்கிறோம். ஓட்டப்பானையில் வந்து ஓட்டையாக இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அடைக்கிறோம். அடைக்க என்ன செய்யணும், ஓட்டப்பானை நல்ல பானையாக மாறிடும், தண்ணி என்ன செஞ்சிடும், நிரம்ப ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து டெஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம தப்பை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். டெஸ்ட்டு போடுறதுடைய மெயின் இம்பார்ட்டன் என்ன கேட்டிங்கன்னா, டெஸ்ட் போடுற முக்கியம் கிடையாது, அதை கரெக்ஷன் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் டெஸ்ட் போடுறீங்க, ஒரு 3 மணி நேரம் கரெக்ஷன் பார்க்கணும், 4 ஆப்ஷனுக்கு சேர்த்து விளக்கம் பார்க்கணும். அப்போ அந்த 4 ஆப்ஷனுக்கு விளக்கம் பார்க்கும்போது அந்த சப்ஜெக்டில் கிளாரிட்டி கிடைக்கும், நல்ல புரிதல் இருக்கும். நீங்கள் 1.5 மணி நேரம் டெஸ்ட்டு போட்டு கரெக்ஷன் பார்க்காம நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுருங்களேன், உங்கள் வாழ்க்கையிலேயே அந்த 1.5 மணி நேரம் வேஸ்ட். திரும்ப நீங்கள் வந்தால் அதே க்வெஸ்சனை வச்சா நீங்கள் இப்போ எத்தனை மார்க் எடுத்தீங்க அதே மார்க் தான் எடுப்பீங்க. இதே கரெக்ஷன் பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிண்டம் போட்டு போயிடுவான். இப்போ கரெக்ஷன் கிளாஸ் வந்து பயங்கரமான கிளாஸ், அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா 100% டெஸ்ட் இம்பார்ட்டன்னா கரெக்ஷன் கிளாஸ் 200% இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது என்னென்னா, நம்ம செஞ்ச தப்பை வந்து திரும்ப விடமாட்டோம். அப்போ ஓட்டப்பானையில் உள்ள ஓட்டையை அடைச்சிடுவோம். அடைக்க டெஸ்ட் போட உங்களுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் தெளிவாயிடும். கடைசியில் நீங்கள் எந்த டெஸ்ட் போட்டாலும் 90% 90+ எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி தான் ஓட்டப்பானையில் தண்ணி ஆரம்பத்தில் பிடிக்க முடியாது, ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டா பிடிச்சிடலாம். அப்போ நம்ம இப்போ டெஸ்ட்டு போடும்போது எங்கெல்லாம் மிஸ்டேக் வருதோ அதெல்லாம் திரும்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னு வச்சுருங்களேன், அழகாக என்ன செஞ்சிடலாம் கேட்டிங்கன்னா, டெஸ்ட்டில் வந்து நல்ல மார்க் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுதான் சொல்லுவாங்க வெள்ளக்காரமாய் வேலை பார்க்கணும் அப்படிம்பாங்க. வெள்ளக்காரமாய் வேலை பார்க்கணும் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அவன் செஞ்ச தப்பை திரும்ப செய்ய மாட்டான், அதுதான் வெள்ளக்காரமாய் வேலை பார்க்குறது. ஏன்னா அப்போ செஞ்ச தப்புனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வரலாறுல ஒரு தப்பு விட்டுருக்கோன்னா அந்த தப்பு திரும்ப வரக்கூடாது. மேக்ஸில் ஒரு தப்பு விட்டுருக்கோன்னா அது திரும்ப வரக்கூடாது. செஞ்ச தப்பு செய்யலாம், தப்பு செய்கிறது இயற்கை. ஆனால் அதே தப்பை திரும்ப செய்கிறது என்னென்னா முட்டாள்னு அர்த்தம். அப்போ அதே தப்பை திரும்ப செய்யக்கூடாது, அதுதான் வெள்ளக்கார ஃபார்மாம்பாங்க. நீங்கள் வரலாறு படிக்கும்போது நல்லா படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல விளக்கம் தெரியும். இந்த உப்பு சத்தியாகிரகம் மார்ச் 12 ஏப்ரல் 6 வரைக்கும் காந்தி வந்து 78 நபர்களுடன் சேர்ந்து ஆரம்பிப்பார். அவரை சேர்த்து 79 ஆரம்பிக்கும்போது பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவானா, சபர்மதி ஆசிரமத்தில் தண்டி வர போகும்போது இது என்ன பெரிய மூணு நடக்க விடுங்க அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. அவர் நடக்க என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மூவ்மெண்ட் ஆகும், அந்த மூவ்மெண்ட் பெரிய மாஸ் மூவ்மெண்ட்டாக வருது. காந்தி கணக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா காந்தி கணக்குன்னா என்ன, அந்த 800 மீனிங் என்ன கேட்டிங்கன்னா, அதில் வந்து அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு போகும்போது இடையில பார்த்தீங்கன்னா மோர் சர்பத்து அதெல்லாம் விற்பாங்க, விற்றுட்டு காசு வாங்க மாட்டாங்க, அது காந்தி கணக்கில் எழுதிதான்பாங்க. அப்படி அந்த மூமெண்ட்டே பெரிய மூமெண்ட் ஆகுது. அப்புறம் ஏப்ரல் 6 தண்டியில் போய் உட்காந்து அந்த உப்பு அள்ளும்போது தான் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பெரிய மூமெண்ட் ஆக ஸ்டார்டிங்லேயே அந்த மூமெண்ட்டை தடுத்திருந்தாங்கன்னா பெரிய மூமெண்ட் ஆயிருக்காது. இப்போ பெரிய மூமெண்ட் ஆகிற காரணம் பிரிட்டிஷ்காரன். காந்தியுடைய அடுத்த மூமெண்ட் மிகப்பெரிய மூமெண்ட் என்னென்னா வெள்ளையனே வெளியேற இயக்கம். ஆகஸ்ட் 8 அனௌன்ஸ் பண்ணுவார், ஆகஸ்ட் 9 மறுநாள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து மூமெண்ட் ரொம்ப நாள் நடக்க விட போய் தான் அந்த மூமெண்ட் பெருசாகுது. அங்கே ஒரே நாள் செஞ்ச தப்பை திரும்ப செய்யக்கூடாது அப்படிமா, ஆனால் அது மக்கள் கழகமாக மாறிடும். அதே மாதிரி பாருங்கள், சிப்பாய் கழகத்தில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக செயல்பட்டுருப்பாங்க, அதனால தான் அதை மனசில் வச்சு தான் வங்க பிரிவினை கொண்டு வருவாங்க. அப்போ அவனோட பிரின்சிபலே என்னன்னு கேட்டிங்கன்னா, செஞ்ச தப்பை திரும்ப செய்ய மாட்டான். அப்போ அவனுக்கு அது எப்படி இருக்கட்டும், எப்படி எடுத்துகிட்டு போகுது, நமக்கு வந்து ஒரு டைமண்ட் ஒர்க்கில் கணக்கு தப்பாக போட்டிங்கன்னா ஜென்மத்தில் அந்த கணக்கு திரும்ப தப்பாக போடக்கூடாது. ஒரு ஜாக்கிரபியில் ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டிங்களா, ஜென்மத்தில் அந்த கொஸ்டின் தப்பாக போகக்கூடாது. அப்போ கரெக்ஷன் வந்து நல்லா பார்க்கணும். கரெக்ஷன் பார்க்கலன்னா அந்த டெஸ்ட் போட்டே என்னதாயிரும், வேஸ்ட் ஆயிரும். அப்போ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலாக வாழ்க்கையில் எல்லா மூமெண்ட்டுமே டைம் மேனேஜ்மெண்ட் தான். அதில் நீங்கள் டெஸ்ட் போடும்போது ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட், நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்தோடனே 1 நம்பர் கொஸ்டின் போடும் அப்படிலாம் போடக்கூடாது, நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணால், இப்போ வந்து மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின் கேட்காங்கன்னா 45 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்க, எடுத்தோடனே மேக்ஸ் தான் போடணும். ஏன் மேக்ஸ் போடுறேன்னா, நம்ம எதிர்பார்த்தது அப்படியே கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். இன்றைக்கி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்டுன்னு சொன்னாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உள்ள கணக்காக எல்லாமே இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாங்கன்னா எல்லாமே இருக்கும். அப்போ மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்டிங், ஒரு பூஸ்டர் மாதிரி. அப்போ நம்ம வந்து எடுத்த உடனே மற்ற ஜிக்கெல்லாம் வாசிக்கவே கூடாது, எந்த டெஸ்ட் போட்டாலும் பரவாயில்ல, எடுத்தோடனே நம்ம என்ன போடுறோம், மேக்ஸ் போடுறோம். அதில் நம்ம டைம் செட் பண்ணுற எவ்வளோ பண்ணுறோம், 45 நிமிஷம் செட் பண்ணுறோம். 45 நிமிஷத்தில் 25 கணக்கு போடுறோம். டைமும் முக்கியம், கொஸ்டினும் நல்லா அண்டர்ஸ்ட் பண்ணணும். அப்போ முதல்ல போடக்கூடியது நமக்குன்னு டைம் மேனேஜ்மெண்ட்டில்
மேக்ஸ் போடுறோம், ரெண்டாவது போடுறது ஜிஎஸ் போடுறோம். ரிமைனிங் டைம் நீங்கள் 100 மார்க் கொஸ்டினா மீதி கொஸ்டின் ஃபுல்லாக மீதி டைமில் போடுறீங்க, 200 மார்க் கொஸ்டின்னா மேக்ஸ் போட்டப்போ மீதி டைமை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ ரிமைனிங் டைம் அப்போ முதல் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டினை வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே ரீட் பண்ணணும். சிலவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியக்காரன் தமிழில் மட்டுமே ரீட் பண்ணிட்டு போயிடுவான், இங்கிலீஷ் மீடியக்காரன் இங்கிலீஷில் மட்டும் ரீட் பண்ணுவான். ரெண்டுலேயுமே ரீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இங்கிலீஷில் ரீட் பண்ணி ஆகணும். ஏன்னா சில கொஸ்டின் ட்ரான்ஸ்லேஷன் ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுல மிஸ்டேக் நடந்துகிட்டே இருக்குது. கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் போட்டுருதாங்க, அது கண்டமணிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருது. அப்போ வந்து இங்கிலீஷில் நீங்கள் வாஸ்து பார்க்கணும், நமக்கு டைம் நல்லா பார்க்கணும். அந்த கொஸ்டினை வந்து ரீட் பண்ணும்போது அந்த கோர் பாயிண்ட் என்னென்னு இருக்கும், அந்த கோர் பாயிண்ட்டை நீங்கள் அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த இடத்துல இதை தான் கேட்பான், பொறுத்துக்கணும் நாளையும் பொருத்தி பார்த்துடணும். அசப்ஷன் ரீசனாக என்ன ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை மாற்றி வச்சுருப்பான். அசப்ஷன் ரீசனில் கீழே உள்ள ஆப்ஷன் நினைஞ்சிடுவானா நம்ம வந்து எய்ம் ஆறும் கரெக்டு ரீசனும் கரெக்டுன்னு இருக்கும், அதை கொண்டு டீலை கொண்டு வச்சுருப்பான். அப்போ ஆப்ஷனை நல்லா பார்க்கணும், ஏன்னா ஆப்ஷன் நல்லா பார்த்துணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கண்டிப்பாக நினைச்சணும், வாசிக்கணும். வாசித்தா தான் நமக்கு என்னது கரெக்டாக ஆப்ஷனுக்குள்ளே ஒரு ரிலேஷன் இருக்கும், அதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும் என்னென்ன ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்ஷன் கொடுக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸ் போடுறீங்க, ரிமைனிங் டைம் வந்து நினச்சிங்கன்னா ஜிஎஸ் போடுறீங்க, கண்டிப்பாக கொஸ்டினு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வாசிக்கிறீங்க. அடுத்தது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய தாரக மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா 10 புத்தகத்தை படிக்கிறத விட ஒரே புத்தகத்தை 10 தடவை படிக்கணும். இது ஒன்று தான் தாரக மந்திரம், நீங்கள் 100 தடவைனாலும் படிங்க, ஆனால் செலக்ட் பண்ணுற புக்கை திரும்ப 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 உட்காந்து படிங்க. நீங்கள் நிறைய புக்கு படிச்சிங்கன்னா வேக ஆயிடுவீங்க. இப்போ ஸ்கூல் புக்கு படிக்கணும்னா ஸ்கூல் புக்கே திரும்ப திரும்ப படிங்க, எவ்வளோ தூரம் அழுத்தி படிக்குமோ படிங்க. இப்போ வந்து ஒரே புக்கை திரும்ப திரும்ப படிக்கும்போது நீங்கள் டெஸ்ட்டு போடும்போது அந்த புக்கை உங்கள் கண்ணில் வந்து நின்று போகும். அப்போ நமக்கு இதில் படித்தோமே அப்படின்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வரும். அப்போ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரே புக்கை திரும்ப திரும்ப படிக்கும்போது சப்ஜெக்ட் கிளாரிட்டி பக்காவாயிடும். ஒரு தடவை படிக்கும்போது அரை குறையாக கிளாரிட்டி ஆகும், ரெண்டாவது படிக்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், திரும்ப திரும்ப படிக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதனால் வந்து 10 புத்தகத்தை படிக்கிறதால ஒரே புக்கை 10 நேரம் படிங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட்னா எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி தான். முயற்சி 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 மற்றும் தொடர்ச்சியான முயற்சி என்பதே எதிலும் நிபுணராவதற்கு பின்பற்ற வேண்டிய விதி. யார் சொல்லியிருக்கேன்னா வில்லியம் கிளம்மன் ஸ்டோன் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்சின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாஸ் பண்ண எல்லாருமே. தொடர்ச்சியாக ஒரு செயலை செஞ்சால் நம்ம தான் சக்ஸஸ். எய்தாவில் ஒரு சின்ன பெட்டிகிட்ட போட்டிருக்கோம், எனக்கு வரக்கூடிய லாபத்தை ஃபுல்லாக அந்த பெட்டிக்கிட்டலேயே போட்டுகிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல எனக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருப்பேன். நம்ம என்ன பண்ணுறோம், பெட்டிக்கிட்டே வச்சுட்டு இன்னொரு இடத்தையும் வச்சுட்டு அப்படி மெயின்டைன் பண்ணால் தான் ஏதாவது ஒன்று லாஸ் ஆகிடும். அப்போ ஒரே இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக நீங்கள் பெரியாளாக மாறிடுவீங்க. அப்போ நம்ம வந்து என்னென்னா அந்த படிப்புலேயே இந்த தொடர்ச்சியாக அந்த படிப்புலேயே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்போ படிப்புலேயே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நம்ம அந்த இடத்துல பெரியாளாக மாறிடுவோம். எந்த எக்ஸாம்னாலும் வந்து பாருன்னு இருக்கலாம். ஏன்னா அப்போ டெஸ்ட் பேஜுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இன்ஸ்டியூட் ஆரம்பித்த புதுசில் டெஸ்ட் பேஜுக்குன்னு ஒரு கால் உருவாக்கணும். 365 நாள் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கும். நீங்கள் எஸ்எஸ்சி டெஸ்ட்டாக இருக்கட்டும், பேங்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும், டிஎன்பிசி டெஸ்ட்டாக இருக்கட்டும், எஸ்ஏ டெஸ்ட்டாக இருக்கும், எந்த டெஸ்ட்னாலும் அந்த ஹாலில் வச்சு நடத்திட்டே இருப்போம். அது வந்த பிறகு தான் ரிசல்ட்டே பயங்கரமாக வந்துச்சு. அப்போ அல்டிமேட் கோல் என்ன, டெஸ்ட் பேஜ். ஏன்னா இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஃப்ரீ டெஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஏன்னா ஒருத்தனை அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட்டு தான். அதனால் டெஸ்ட் பேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஏனதானு போடாதீங்க, நல்லா படிங்க. படிச்சுட்டு 100% எடுக்கிற மாதிரி அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்.